हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू चॉप एंड कुक। इन्नैक्कु नम्म ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசமான ஒரு ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஆமாங்க, நுங்கு வச்சு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். யூஸ்வலாக நுங்கு வச்சு நுங்கு பால் செய்வாங்க, இல்லைனா ரோஸ் மில்கில் நுங்கு போட்டு அந்த மாதிரி செய்கிறது, இல்லை நுங்கு பாயசம் கூட செஞ்சுருப்போம். இந்த நுங்கு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலான்னு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க, அது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நொங்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் இப்போ நீட்டாக உரித்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா உரிச்சிருங்க, தோல் சுத்தமாக இல்லாத மாதிரி க்ளீனாக உரிச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பீஸ் இருக்குன்ட்ட. இதை வந்து நான் 8 பீஸ் தனியாக வைக்க போகிறேன், 4 பீஸ் தனியாக வைக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம ரெண்டு ஃப்ளேவரில் நான் ஐஸ்கிரீம் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த 8 பீஸ் வெறும் பிளெயின் நொங்கும், இன்னொன்று வந்து இன்னொரு ஒரு பழம் சேர்த்து மிக்சட் ஃப்ளேவராகவும் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க, இதை எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். இப்போது இந்த 4 நொங்கு சொன்னேன்ல, அந்த 4 நொங்கோட ஒரு 3 பூவம்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தில் பூவம்பழம் வெரைட்டி எடுத்திருக்கேன், எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 பழத்தை இந்த மாதிரி நறுக்கி இதை தனியாக வச்சுக்க போகிறேன். இப்போது இது ரெண்டையும் தனித்தனியாக, அதாவது இந்த நொங்கு வாழைப்பழ கலவை இருக்குல்ல, இந்த மிக்சரை ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயும், அந்த நொங்கு நம்ம 8 சொல்ல எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயும் தனித்தனியாக வச்சு ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு 5-8 மணி நேரம். இப்போ நீங்கள் நைட் செஞ்சு வச்சு அடுத்த நாள் காலையில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு வேறு என்னென்ன தேவைன்னா, ஜீனி வந்து 4 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மில்க்மேட் எடுத்துருக்கேன். இப்போது வந்து உங்கள்கிட்ட மில்க்மேட் இல்லைன்னா ஜீனியோட அளவை கூட்டிக்கோங்க. மைல்டு இனிப்பு போதும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜீனி அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலில் இந்த ஜீனியையும் இந்த மில்க்மேடையும் கலந்து நல்லா காய்ச்சிக்கணும். காய்ச்சி அதையும் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். காய்ச்சும் போது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் காய்ச்சுங்க. அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததுனால நான் வந்து வெறும் பால் மில்க்மேட் ஜீனி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரீஸ் ஆகி கட்டி மாதிரி இருக்குது. பாலும் நல்லா சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் பிளெண்டரில் போட்டு அடிக்க வேண்டியதுதான். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ இந்த பாலில் பாதி அளவு நான் இந்த பேட்சுக்கு சேர்த்துருக்கேன். வெறும் நொங்கு மட்டும் சேர்த்த ஐஸ்கிரீமுக்கு இந்த பாலில் பாதி அளவு எடுத்து சேர்த்துருக்கேன். பிளெண்டரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகும். பிளெண்டரில் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக க்ரீமியாக வர்றதுக்கு ஒரு 4-5 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை வந்து ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம இந்த எதுலேயுமே இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவோ ஸ்டெபிலைசரோ நம்ம சேர்க்கலை, அதனால இது சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். சாப்பிட்டு மிச்ச போர்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ரேப் பண்ணி, எந்த காற்றும் உள்ளே போகாத மாதிரி நல்லா ரேப் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இந்த ஐஸ்கிரீமில் வந்து மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவிருக்கேன். நீங்கள் வேணால் எந்த ஃப்ரூட்ஸ் கூட இல்லை நொங்கே கூட சும்மா சின்ன சின்ன நறுக்கி சேர்க்கலாம். ரொம்ப சூப்பராக க்ரீமியாக எம்மியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, இது மேலே நான் சும்மா எல்லோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவிருக்கேன். இதில் நீங்கள் மாம்பழத்தை கூட பொடியை நிறுத்திக்கலாம். இது பாருங்கள், இது அடுத்தது வந்து நொங்கும் வாழைப்பழம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பேட்ச் அப்படியே போட்டிருக்கேன். அதோட மிச்சம் இருக்க பால், ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பாலையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இது குயிக்காக மெல்ட் ஆகிடும். இது உடனே சர்வ் பண்ணிடலாம். இது மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, உடனே சர்வ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இதை நீங்கள் பீட் பண்ணி வர்றதுக்கு. ஸோ இதையும் இப்போ நம்ம வந்து ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்கேஸ் உங்கள்கிட்ட நொங்கு இல்லைன்னா வெறும் வாழைப்பழத்தில் மட்டும் கூட இதை நீங்கள் இந்த ரெசிபியை செய்யலாம். இதே டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாழைப்பழத்தோட கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்திங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீமாக நீங்கள் குழந்தைங்க கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான நுங்கும் வாழைப்பழமும் சேர்த்து செஞ்ச அந்த ஐஸ்கிரீம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே ஆப்ஷனல் தான். இதுக்கு மேலே நீங்கள் ஹனி சேர்க்கலாம், சாக்லேட் சிரப் இருந்தால் சேர்க்கலாம், ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்கலாம், ரோஸ் சிரப் சேர்க்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எண்ட்லெஸ். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சேர்க்கலாம், நட்ஸு தூவி சேர்க்கலாம்,
உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் சேர்க்கலாம். இல்லைனா ப்ளெயினாக அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப யம்மியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் சாப் அண்ட் குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு புதிய ரெசிபியோட, ஒரு வித்தியாசமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் சாப் அண்ட் குக்.